வெல்கம் டு டெய்லி ரோஸ்ட். வெல்கம். ஹாய் ஹாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ். அண்ணாமலை பொறுப்பெடுத்து கொண்டதும் பாஜகவில் பூரா வந்து சாக்லேட் பாய்ஸாக இருக்காங்க. இன்னும் தமிழில் சொல்ல போனால் சாம்பார் செட்டிகளாக இருக்காங்க. கொஞ்சம் ரக்கடு பாய்களை இறக்குனாதான் கொஞ்சம் டீல் பண்ண முடியும். இதான் பிரச்சனையே. கேட்டீங்க பத்தியா, அவருக்கு அவரே வந்து அடிச்சுட்டு இருக்காரு. அது மாதிரி வந்து அடுத்தவன் அடிக்கக்கூடிய ஒரு ரக்கடு பாய் தான் தேவை அப்படின்னு வந்து முடிவெடுத்தாங்க. சூர்யாவை பிடிச்சு கொண்டு வந்து வச்சாங்க. ஒரு ரக்கடு பாயை நீங்க கட்டுப்படுத்த முடியாது பாத்தீங்களா. அவர் ஒரு மாநில பொறுப்புல இருக்காரு. இன்னொரு மாநில பொறுப்புல இருக்க பெண் சிறுபான்மையினர், அதுவும் குறிப்பா மைனாரிட்டி மோர்ச்சா, மைனாரிட்டி மோர்ச்சா ரகடு கேர்ள், ரகடு கேர்ள், அவங்களுக்கு விடிய காலையில போன போட்டு அந்த அம்மா அந்த ஆடியோ முழுக்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கு. மணி 6:20 என்ன சொல்ல வருன்னா, 6:30 சரக்க போட்டான் பாரு காலையில, அதை பதிவு பண்ணுது. ஆமா, முழுக்க தான் வந்து எந்த வார்த்தைகளையும் விடல. இவர் வந்து என்னென்னமோ அறுத்து மெரினால வீசிடுவேங்கிறாரு. எனக்கு இவருக்கு அரசியல் தான் புரியலன்னு நினைச்சா அடிப்படையான அறிவியலே பலதும் புரியாம இருக்கே. உண்மைதான். 6 நான் ஸ்டாப் அர்ச்சனை. இந்த ஆடியோவை அண்ணாமலையும் போட்டு கேட்டிருப்பார். மெரினா இதுக்காக கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ணாமலையும் போட்டு கேட்டிருப்பார். கேட்ட மாத்த இது நடந்த உடனேயே காயத்ரி இருக்கிறார். ரகுனு பையனா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு இருப்பார் அண்ணாமலை. அண்ணாமலை அப்படி சொல்லியிருக்கலாம், ஆனால் காயத்ரி ரகுராம் குரல் கொடுத்தார். அறுத்து வீசணும் நாக்க, பேசக்கூடிய ஆட்களின் வாய் நாக்கை அறுத்து வீச வேண்டும் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா அப்படிங்கிற மாதிரி கருத்தை வந்து காயத்ரி ரகுராம் மேட்டர் நேத்தே பேசணும். ஏன்னா அந்த அம்மா நேற்றைக்கு பாஜகவில் அண்ணாமலைக்கு கீழே இயங்குகிற ஒரு ட்ரோல் ஆர்மி, 4000 மேற்பட்ட நபர்களை வைத்து இயக்கக்கூடிய ஒரு சொட்டையனை போட்டு இயக்கிட்டு இருக்காங்களாமா. அந்த சொட்டையன் காயத்ரி ரகுராமை கண்ணம் வைத்து அடிப்பதையே வந்து தொழிலாக வைத்திருக்கிறார். இதுதான் தாமரை மலர்த்துற லட்சணமான்னு அண்ணாமலையை பார்த்து நேரடியாக அந்த காயத்ரி ரகுராம் கேள்வி கேட்டாங்க. காயத்ரி ரகுராமை கேள்வி கேட்டதுக்கு காரணம் அந்த காசி தமிழ் சங்கத்தினருக்கு கால் கூட்டிட்டு போலங்கிற பஞ்சாயத்து இது இப்படி ஓடிட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த ஆடியோவை காயத்ரி ரகுராம் தான் லீக் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாயிருச்சு, வெளியாகுது, வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்போ அண்ணாமலை காதுக்கு ரெண்டு விஷயம் போகுது. ஒன்று, இந்த மாதிரி தன்னுடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய தான் கையை பிடித்து கூட்டி வந்த ரகுடுபாயான சூர்யா இப்படி மைனாரிட்டி மோர்ச்சாவில் இருக்கும் ஒரு பெண்ணை ஆபாசமாக 6 நான் ஸ்டாப்பாக டெல்டா பிராந்தியத்தில் புலங்குகிற அத்தனை கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தி ஸ்லாங்ல வச்சு வழுக்கிறாரு. அத்தனையும் கேட்டுப்பட்டு இந்த ஆடியோவை வெளியிட்டது மீது சமீபமாக அதிருப்தியில் இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராம் தான் என்பது தெரிந்தவுடன் அவர்கள் இது சம்பந்தமாக நீ இந்த மாதிரி 6 தண்ணிய போட்டு 6 கிட்ட வார்த்தை பேசின என்பது உறுதியாகி உண்மையில் நடவடிக்கை எடுக்கும் வரை நீ வேற எங்கேயும் போய் பேசக்கூடாது. விசாகா கமிட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்களா. பெண்களுக்கு மீதான பாலியல் சீண்டல்கள், அத்துமீறல்கள், பெண்களுக்கு குறித்தான வசதிகள் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு எல்லா அலுவலகத்திலையும் விசாரணை கமிட்டி இருக்கணும். எல்லா இதுல இருக்கதோ இல்லையா, பிஜேபி கண்டிப்பா இருக்கணும்ல. எங்க அதிகமா கம்ப்ளைண்ட் வருது? ஏற்கனவே வந்து இப்படி ஒரு பஞ்சாயத்து வரும்போதுதான் நான் விசாரணை கமிட்டியில விசாரிக்கிறேன்னு சொல்லி சொன்னவரு தான் அண்ணாமலை. இன்னைக்கு வரைக்கும் யார் மதன்ட சொன்னார், நான் விசாரி கமிட்டியில் சொல்லி விசாரிக்க சொல்கிறேங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுறேங்கண்ணா அப்படின்னு சொல்லி இந்த மதன்ட சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த விடையும் கிடையாது. இதுவும் இந்த மாதிரி ஒரு முடிவு தெரியும் வரை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம்னு சொல்லி. ஆனால் இந்த 6 வந்து பல உண்மைகள் வெளியே வருது. என்ன இல்லைனா, அதான் இந்த கேசவ விநாயகன் ஒரு சீப்பு மிஸ் வாழசீப்பு மிஸ் வச்சிருப்பார்ல ஒருத்தர், அவர்கிட்ட வந்து தான் போனால் டோக்கன் போட்டால் பதவி கொடுத்துறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அவர் ஆள் பார்த்தா டோக்கன் போடுற மாதிரியே இருக்காரு. போட்டோ காட்டுங்க பார்த்துங்க. இவர் தான் விட்டா இதுக்கடுத்து காந்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர்ல எல்லாம் இதே எழுதுவீங்க போல இருக்கு. இப்ப ஆளையும் மீசையும் வாய் சைசையெல்லாம் பார்த்தா இவர் டோக்கன் போடுற ஆள் மாதிரியோ டங்காஸ் பண்ற ஆள் மாதிரியோ சுத்தமா தெரியல. ஆனால் இப்படி ஒரு பேச்சு இருக்கு. இதையும் சூர்யா தான் வந்து சொல்றாரு, கிளப்பி விடுறாரு. இதையெல்லாம் பண்ணின சூர்யாவுக்கு இந்த தண்டனை. இந்த லீக் பண்ணுச்சு பாத்தீங்களா காயத்ரி ரகுராம், அந்த அம்மாவை கட்சியை விட்டு 6
தற்காலிக நீக்கம், சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. கட்சியுடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்று இந்த மாதிரி போக்குவரத்துமாக இருக்கிறது, புலங்கிறது, கொள்றதெல்லாம். இதற்கு எதிராகவே உள்ளுக்குள்ளே இருக்க பெண்கள் பேசும்போது அதை வந்து எந்த தலைவராலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து அமர் பிரசாத் ரெட்டியுடைய கருத்து. இதையெல்லாம் ஒரு லீடர் வந்து என்னுடைய தேச பணிகளில் தொடர்ந்து நான் ஈடுபடுவேன், கட்சியில வைங்க வைக்காதவங்க, நான் செய்யறத செஞ்சுட்டே தான் இருப்பேன். முக்கியமான பல விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் தாண்டி இதை பற்றி பேச வைக்க ஒரு வரலாற்று கட்டாயத்து உள்ளாக்கப்பட்டிருக்கும், அதுதான் கஷ்டமா இருக்குது. குஜராத் மாடல் அப்படின்னு 2012, 2013, 2014 நான் 3 வருடங்களில் மண்டையை கழுவி மோடி போன்ற ஒரு மகானுபாவரை இந்தியர்கள் தலையில் கட்டினார்ல, அதை தொடர்ந்து இப்ப மறுபடியும் 2030 இந்தியா இப்படி இருக்கும் எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ, மைசூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இன்னும் என்ன 8 வருஷம் தான் இருக்கு, 8 வருடத்தில் இந்த மாதிரி மாறிவிடும். எப்படி மாறிவிடும்னா, இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இந்தியர்கள் அத்தனை பேரும் தலப்பா ஒரு மிடிவல் இந்தியன் டைமுக்கு போயிருவாங்க, அந்த டைமுக்கு போயிருவாங்க, ஆனா ரொம்ப செல்வ செழிப்பா இருப்பாங்க. ஓகே, வாசல்ல வந்து வெள்ளக்கார மிச்சம் இருப்பேன், வாசல்ல அதாவது உங்களுக்கு சர்வரு, உங்க காருக்கு டிரைவரு, டாக்ஸி ஓட்டுறவன், வாசல்ல வந்து வெள்ளக்காரங்க பிச்சை எடுப்பாங்க, இப்படியான நிலைமைகள்லாம் இருக்கும். ஆனா நீங்க வந்து அவர்களை வேலை வாங்கி கொண்டு, இப்ப எப்படி இங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் ஃபாரினுக்கு போயிட்டு சேவகம் பண்றாங்களோ அது அதனுடைய உல்டா வருஷம் நடக்கும். அவர்கள்லாம் இனி ஃபாரினுக்கு ஐயர் ஐயங்கார் எல்லாம் போக தேவையில்லை, இங்கேயே இருந்து வெள்ளைக்காரர்களை இந்தியாவில் வைத்து மைசூர் ஏர்போர்ட் வாசல்ல வைத்தே வந்து வேலை வாங்கலாம், இங்க எல்லாமே அப்படியே மாறிடு. அங்கிருந்து வர்ற ஒரு யுவன் சுவாங் மாதிரி ஒரு பயணி வர்றாருன்னா அவர் வியந்து பார்ப்பார், நம்ம இந்த நாடுகளை எல்லாம் ஒரு காலத்துல வச்சு ஆண்டமே இன்றைக்கு வெள்ளையர்கள் எல்லாம் இங்க அடிமையா வேலை செய்யறாங்களே, இவ்வளவு ரிச்சா இந்தியர்கள் பழி வாங்கி அப்படி ஒரு இது. அது இது இருக்கல்ல அல்டிமேட் என்னன்னா, ஒரு இந்தியா தலைப்பாகை வைத்த ஒரு கன்னடர் போயிட்டு, சங்கி அவர் போயிட்டு ஒரு 100 ரூபா நோட்டை கொடுக்குறாரு, ஒரு 10 கட்டு டாலரை திருப்பி கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்சில் ஒரு 100 ரூபா. மோடியே யோசிக்காத விஷயமா இருக்கு அது. அதை பார்த்தோன்னா அந்த வெள்ளக்காரன் மிரண்டுட்டா, ஓ மோடிஜி வந்து டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை வந்து நட்டுக்குத்தலா எழுப்பி நிறுத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு இங்க மிரள்ற மாதிரியான அந்த வீடியோ வந்து சுத்துது. இதை இன்றைக்கும் வெக்கமே இல்லாமல் பரப்பக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கு பாத்தீங்களா, அது சங்கிகளுக்கு மட்டுமே உரித்தானது. இன்னொன்று, தெற்காசியாவின் மிகச்சிறந்த விமான நிலையங்களில் ஒன்று இது மைசூர், டெல்லி டெல்லி ஏர்போர்ட் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, அதோபார் சிங்கப்பூர், அதோபார் அமெரிக்கா என்றெல்லாம் அணத்துகிற காலம் வந்து மலையேறி போய்விட்டது. இனிமேல் பாரினர்கள் வந்து அதோபார் இந்தியா அப்படின்னு நம்மளை நடக்குமா? 2030 இப்ப இப்பயே நடந்துருச்சான். அது ஒரு சங்கி வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி 2014 இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லிதான் காதுல ஏறி ஒரு ஓலா ஓட்டிட்டு இருந்தேன். டெல்லி ஏர்போர்ட்டு அழகா வச்சிருக்கீங்கன்னா, தெற்காசியாவில இருக்கிறதுல பெரிய நாடு இந்தியா, இந்தியா தான் தெற்காசியால, இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பர்மா இதுதான் வரும், இருக்கிறதுலயே பெரிய நாடு இந்தியா தான். அதுல தலைநகரத்தோட ஏர்போர்ட் இருக்கல நம்பர் ஒன் வர்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இந்தியாவுக்கு இன்றைக்கு சொந்தமாக எந்த ஏர் நிறுவனமுமே கிடையாது, இருக்கிறத எல்லாம் வித்துப்புட்டு இருக்கிற ஏர்போர்ட்டை எல்லாம் தனியாருக்கு தாழ வாய்த்துட்டு வெக்கமே இல்லாம இதுல ஒரு ஏர்போர்ட் வந்து தெற்காசியாவில் மிகச்சிறந்த ஏர்போர்ட் இவர்களால ஓலா ஓட்ட முடியுது. வெளிநாடுகள் எல்லாம் ஸ்பேரிங்க வேற கூப்பிடுறானுங்க, அமெரிக்கா இந்த மாதிரி வருமா எங்களோட போட்டிக்கு வாங்கடா, போட்டிக்கு வாங்கடா, அவனுங்களை வெக்கமே இல்லாம ஸ்பேரிங் கூப்பிடு. அமெரிக்கா 2030 எங்க பக்கம் வந்துடாது அப்படிங்கிறாங்க. 2.5 லட்சத்துக்கு மேல் ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் வருமான வரி செலுத்த வேண்டும் என்கிற சட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ப்ளீ வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 8 லட்சம் வருட வருமாய் வைத்திருப்பவர்கள் இடபிள்யூஎஸ் கோட்டாவில் அரிய வகை ஏழைகள் என்று சர்டிபிகேட் பெற்று கல்வி வேலை வாய்ப்புகளில் இடம்பெற முடியும் என்றால், அவங்களுக்கு அரிய வகை ஏழைகளுக்கு ஒரு வருமான உச்சவரம்பு, மற்றவர்களுக்கு ஒரு வருமான உச்சவரம்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்றைக்கு இது பொருந்தாதா அப்படின்னு ஒரு இது நியாயமான கேள்வி. ஒன்றிய அரசு இதற்கு பதில் சொல்லணும்னு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கு மேல் வந்து இதுதான் லாஜிக். இது மட்டுமல்ல,
இங்க பிலோ பவர்ட்டி லைன் ஒன்னு வச்சிருக்கீங்கல்ல, அதனுடைய கணக்கீடுகளையும் இப்போ இந்த கம்யூனிஸ்டுகள் ஆதரவு இடபிள்யூஸ்க்கு ஆதரிக்கிறேன் இல்ல அது பேசணும்ல, அவங்க கிட்ட கேட்கணும். அப்ப இப்ப யாரு சொல்லுங்கப்பா, 2.5 லட்சம் ரூபாய்க்கு சொல்றீங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு மட்டும் 8 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்களே, அது வர்க்க ரீதியாவா வர்ண ரீதியாவா? நீங்க எல்லாத்தையும் வர்க்க ரீதியாவே பாக்குறீங்களே, இதை மட்டும் எப்படி பாக்குறீங்க? தீர்வு கிடைக்குது உயர் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே இதுக்கான தீர்ப்பு கிடைக்கும் சொல்ல வரல, இது செய்தியாகணும். இதுல எவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கு, நமக்கு வருமான உச்ச வரம்பு எவ்வளவு, எனக்கு வருமான உச்ச வரம்பு எவ்வளவு, இடபிள்யூஎஸ்ல யார் யாரெல்லாம், ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆண்ட சாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற பல பேர் வந்து இடபிள்யூஎஸ் தங்களுக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பிசிங்கிறதோ ஓபிசிங்கிறதோ பிற்படுத்தப்பட்டவர்கள்னே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சினிமாக்கள்லையும் தங்களுடைய சாதி கட்சி தலைவர்கள் மேடையில ஏறி அனத்துறதையும் காதுல கேட்டுட்டு எம்பிசினா மிகவும் புத்திசாலி கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவர்களாக ஒன்றை புரிந்து கொண்டு நம்ம ஒரு மாதிரி எக்கோ சேம்பர்ல இருக்கோம். அவனுங்க வேற ஒரு உலகத்துல வாழ்றானுங்க. அவனுங்க அத்தனை பேரும் இது ஐயர்களுக்கு மட்டும் இல்ல 79 சாதிகளுக்கும்னு சொன்னா அந்த 79 சாதிகள்ல இந்த மாதிரி தாங்களும் இடபிள்யூஎஸ்க்குள்ள வர்றோம், நமக்கு தான் கொடுக்குறாங்க, நமக்கு தான் கொடுக்குறாங்க நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எவ்வளவு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை எவ்வளவு லூசுகளாக நினைத்திருந்தால் இந்த உயர் சாதி ஏழைகளுக்கான உதவுதுக்கின்னு பேர் வைக்காம அவங்களாவது மாசத்துக்கு 66,000 வச்சிருக்காங்க, நம்ம வருஷத்துக்கே 72,000 சம்பாதிக்கிறோம், அதனால கண்டிப்பா நமக்கு அதுல இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறாங்க. நிஜமாவே அவங்கள நம்ப வைக்கிறாங்க. அது உயர் சாதிகளுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லாம பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு பேர் வைப்பதில் தொடங்கி இந்த ஊழல் தொடங்குகிறது. இவர்கள் இந்த மாதிரி பேரை மாத்தி வைச்சால் மட்டுமே இவர்கள் ஏமாந்து விடுவார்கள் அவங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறதா, அதுக்கு தகுந்த மாதிரியே இன்றைக்கு இவர்கள் இதை நம்பிக்கொண்டு இது நமக்கும் கிடைக்கும், நீங்க போய் வாதாடுனீங்கன்னா எந்த முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி இடபிள்யூஎஸ் உனக்கு இருக்குன்னு நினைச்சுதான் நீ பேசிட்டு இருக்கியா? இடபிள்யூஎஸ் நீ யாருக்கு நினைச்ச, தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவில் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோமே, போயிட்டு இடபிள்யூஎஸ்ஐ ஆதரிக்கிற வருமான அடிப்படையில் இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லக்கூடிய ஒரு நான் பிராமினை உட்கார வச்சு மத்த லாஜிக்குள்ளலாம் போறத வச்சு விட்டுட்டு இடபிள்யூஎஸ் உனக்கு கிடைக்கும் நீ நினைச்சிட்டு இருக்கியான்னு மட்டும் கேளுங்களேன். இந்த கேள்வியிலேயே இந்த விவாதமே நின்னு போகுது. ஏன்னா இங்க இருக்கிற பல பேர் வந்து இது தங்களுக்கும் கிடைக்கும்னு நினைச்சுதான் இவங்க நம்பிட்டு இருக்கானுங்க. இதற்கு மேலதான் பாஜக வண்டி ஓட்டி கொண்டு இருக்கிறது. இப்ப இதுல ஒருத்தர் நம்மால் போய் கேஸ் போட்டிருக்கீங்க, அவனுக்கு மட்டும் 8 லட்சம் வச்சிருக்கியே, அவனுக்கு 7.5 கொடுக்குறியே, நீ 2 லட்சத்துக்கு எங்களுக்கு வச்சிருக்கியே ஏற்றி கொடு, 8 லட்சத்துக்கு வருமான வரி விலக்கு கொடுன்னு கேட்குறான் இல்லையா. இவ்வளோ நாள் அவங்க கேட்காம இருந்ததே பெருசு. அவன் என்ன கேட்கணும் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சுப்ரீம் கோர்ட் இவங்க நம்மால் வந்து உயர்நீதிமன்றம் தான் போயிருக்கேன், நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவான், எல்லாத்துக்கும் வந்து 2 லட்சம் தான் 7.5 வச்சிருக்கீங்க, எங்களுக்கு மட்டும் 8 லட்சம் 7.5 வச்சிருக்கீங்க, எங்களுக்கு 2 லட்சத்துக்கு ஆக்குங்கன்னு சொல்லி அவன் போய் நிற்க போகிறான். இவன் பண்ணல, இவன் பண்ணுறானோ இல்லையோ அவன் கண்டிப்பாக பண்ணுவான். இது போக இந்திய வங்கிகளில் 5 வருடத்தில் கடந்த 5 வருடத்தில் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடனை ஒத்தி வைத்து ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் 13% மட்டுமே வந்து திரும்ப வசூலிக்க முடிந்திருக்கிறது. 2022-23 நிதியாண்டுக்கான நிதியில் பற்றாக்குறை அளவு 16.61 லட்சம் கோடி ரூபாய். இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வாரா கடன் தொகை முழுமையாக வசூலித்து இருந்தால் 61% நிதி பற்றாக்குறையை தவிர்த்திருக்க முடியும் அப்படிங்கிறது செய்தி. சுமந்து மாதிரியான ஆட்கள் இதை நாம விமர்சிச்சா நேத்து ஒன்ன தூக்கிட்டு வர்றான், இவர்களுக்கு ரைட் ஆஃபுக்கும் வெய்வருக்குமே வித்தியாசம் தெரியல. ரொம்ப நாளா இந்த ஓலா ஓட்டுறாங்க. நீதான் சொல்ல, ரைட் ஆஃபுக்கும் வெய்வருக்கும் வித்தியாசம் தெரியல, நீதான் சொல்ல. வெய்வர்னா தொலைஞ்சு போன அர்த்தம், ரைட் ஆஃப்னா எப்பயாவது குருராசாமின்னு கேட்கறது, நான் கேட்க மாட்டேன், நீயா கொடுக்க குருவான்னு கேட்கறது, இதான் விஷயம். 1000 ரூபாயை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறேன், எங்கிட்ட இருந்து உங்களால வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சா நான் தரத்தான் வேணும், நான் தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். வடிவேலு, நான் எப்ப சைக்கிள் தரமாட்டேன்னு சொன்னேன்? சைக்கிள் தரமாட்டேன்னு சொல்றது அவன் எப்பயாவது வரும் நீங்க நம்பிட்டு இருக்கிறதுக்கு பேரு ரைட் ஆஃப் ஒத்தி வைக்கிறது. வரவே வராது. கேட்கறதுக்கான லீகலான நடவடிக்கைகள் எடுக்க முடியும், உங்களுக்கு சிபில் ஸ்கோர் குறையும். இந்த சிபில் ஸ்கோரும் குறையக்கூடாதுன்னு நினைச்ச அந்த கார்பரேட் உங்களை பின்னாடி மோடி மாதிரியான தன் நண்பர் மூலமாக நெட்டி வாங்குவதற்கு பேரு என்ன பேர் வச்சா என்ன? இந்திய நாட்டின் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நீ கடனை வாங்கின, அதை நீ திருப்பி கொடுக்க போறது இல்ல, வராத காசுக்கு ரைட் ஆஃப் என்ன, வைவரா இருந்தா என்ன? இதை வைத்துக் கொண்டு வைவ் நாங்க ஒண்ணும் வேணாம்னு சொல்லலையே, கொடுத்தா வாங்கிக்கும், நீ கேட்க மாட்டேன். அதுல என்னன்னா நம்மள வந்து
இப்போ அப்படிங்கிற மாதிரி எப்பா இவங்களுக்கு முதல் ரைட் ஆஃபுக்கு வேவருக்கும் வித்தியாசம் தெரியல, சில்லி ஃபெலோஸ் அப்படின்னு டீல் பண்ணுவாங்க. இவர்கள் தான் வந்து இதுதான் பார்ப்பன நரித்தனம்ங்கிறது. இருக்கிற பிரச்சனை உண்மையில் உனக்கு யோக்கியமா இருந்தா நீ கடனை நெருக்கி வாங்குவதற்கு இவர்களுக்கு வக்கில்லை, அல்லது கடன் கொடுப்பதற்கு முன்பே இவர்கள் கிட்ட இன்னென்னதெல்லாம் வாங்கி வைக்கிற மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் வாங்கி வைக்கிறதுக்கு துப்பு இல்லை, இதையெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒன்றிய அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு துப்பு இல்லைன்னா பேசுறதுக்கு வக்கில் இல்லாம ரைட் ஆஃப் தான் ஒத்தி தானே வச்சிருக்கோம். கேக்குறோம், நாங்க வேணான்னு சொல்லல, அவனே கொடுத்தா நாங்க வாங்கிக்கோ, நல்லா கொடுப்பான் அவன், நீங்க எங்களுக்கு கொடுக்கறத விடவா அவங்க கொடுக்க போறான். உண்மைதான். காஞ்சிபுரம் வழக்கருத்தீஸ்வரர் கோவிலில் சிறப்பு யாகம் எடப்பாடி செய்ய போகிறார். செஞ்சு முடிச்சிட்டாரு. கட்சி மேல கேஸ் ஓடிட்டு இருக்கு, கொடநாடு கொலை வழக்கு பின்னாடி துரத்திட்டு இருக்கு. இதுல இருந்தெல்லாம் தான் விடுபடும் பொருட்டு வழக்கருத்தீஸ்வரர் கோயில்ல ஒரு யாகத்தை வழக்கெல்லாம் இல்லாம போயிடும். அவர் டிடிவி கேங் என்ன பண்ணுன்னா, மூக்குப்பிடி சாமியார் ஆண் சாமியார்னு யார்கிட்டயாவது போய் அவங்க கிட்ட பொடி வாங்கிட்டு வந்து உறிஞ்சிட்டு இருக்கோம். இவர் வந்து அம்மாவுடைய பாரம்பரியத்தில் வந்தவர் இல்லையா, அம்மா மாதிரியே டீல் பண்ணுவோன்னு சொல்லி நியாயமாக ஒரு யாகத்தை போட்டார். இந்த மாதிரி எடப்பாடியினுடைய இந்த கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளிதழிலையும் வந்திருக்குது. வழக்கரித்தீஸ்வரர் கோயிலில் வந்து எடப்பாடியார் வந்து சாமி தரிசனம் யாகம் நடத்தினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, அவர் மேலக்கூடிய வழக்குகளை வந்து தப்பிக்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னு. ஜெயலலிதாவுக்கும் இதே மாதிரி நடந்தது. ஜெயலலிதா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஊழல் வழக்குகள், கலர் டிவி ஊழல், அது இதுன்னு ஏகப்பட்ட ஊழல் வழக்கு அந்த அம்மா பேர் இருந்துச்சு. ஆனால் அந்த அம்மா கோயிலுக்கு போகிறத பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செய்தியாக்குவாங்க. தன்னுடைய தன்மேலுள்ள இது வந்து இந்த யாகம் பண்ணுறாங்க, எதிரிகள் அழகிறாங்க, யானைக்கு உருண்டை கொடுத்தாங்க, யானைக்கு உருண்டை கொடுத்தாங்க, புலிக்கு அதை வச்சாங்க இதை வச்சாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பார்த்திங்கன்னா வாரப்பத்திரிகைகளை பார்த்திங்கன்னா தொடர்ந்து எழுதுவாங்க. ஜெயலலிதா அங்கே போனாங்க இங்கே போனாங்க, அது பில்டப்பாக தான் எழுதுவாங்களே தவிர இவ்வளோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு செஞ்ச நபர் வந்து தன்னை பாதுகாக்க வேண்டி கோயிலுக்குள்ளே திருறாங்கிற ஒரு உண்மையை போட்டு உடைக்காம இது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க. அதே சொகுசு இப்போ எடப்பாடிக்கு கிடச்சிருக்கு. எடப்பாடியும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருக்காருன்னா அவர் மேலே உள்ள கேஸு, கொடநாடு கொலைக்கேஸு, கொடநாடு கொள்ளை வழக்கு, இவ்வளோ வரிசை கட்டி நிற்கிது. இந்த நெடுஞ்சாலைத்துறை வழக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. இதெல்லாம் வந்து வரும்போது அவருக்கு வந்து பாதிப்பு வருங்கிறது எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்காக அவர் கோயிலுக்கு ஓடுறாரு. அப்போ குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுத்து ஓடுதுங்கிறத எவனும் பேச மாட்டேங்கிறான். ஜெயலலிதா கொடுத்த அதே சொகுசு இவங்க கொடுக்குறாங்க. இல்லை வேற என்ன செய்ய முடியும்? எடப்பாடி தன்னுடைய கட்சியுடைய வக்கீல் விங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அதை நம்பி உருப்பிட்டவங்க யாராவது இருக்காங்களா? தன் கட்சியுடைய தலைவியவே வந்து வழக்குகளில் இருந்து அவர்களால் காப்பாற்ற முடியாது. இது பாஜக ஆதரவாளர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு இவங்க மொத்தமாக போய் அங்கே நின்று கோர்ட்டில் எலும்பு கோர்ட்டில் நின்று அவரை மீட்டுட்டு வராங்களாமா? ஏன் அவங்க சொந்த கட்சி தலைவியே காப்பாற்றாம பாட்டு பாடிட்டு இருந்தவங்க ஏன் இவனை நம்பி போயிட்டு பெயில் கேட்டா விளங்குமா? அப்போ அவர் வந்து ஆண்டவனை நம்புவோம், இந்த வக்கீல் கோமாளிகளை நம்புவதை விட வழக்கரத்தீஸ்வரரை நம்புவோம்னு அவர் நினைக்கிறதுல வந்து எந்த தப்புமே கிடையாது கிடையாது. ஆனால் அதே மாதிரி ஜெயலலிதாக்கு ஏற்பட்ட நிலைமை தான் வந்து எடப்பாடிக்கு ஒன்று வரும் சட்ட ரீதியாக வழக்குகள் விஷயத்துலங்கிறது வந்து. ஏன்னா வழக்கரத்தீஸ்வரர் வந்து நியாயமான கேஸ் தானே எடுப்பார், அதாவது நியாயத்துக்கு தான் அவர் வழக்கரத்தீஸ்வரர். எடப்பாடி மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் மாறிடுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி உண்டு. நாளை சந்திப்போமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ்.